ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழை மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை மீன் குழம்புனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டால் அதில் முள் நிறையா இருக்கும். அதை பிச்சு சாப்பிட கஷ்டப்பட்டே நிறைய பேர் அதை வாங்குறதே கிடையாது. ஆனால் அந்த வாழை மீன் குழம்புல இருக்கிற டேஸ்ட் வேறு எந்த மீனே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழை மீன் குழம்பை வைக்க வேண்டிய விதத்தில் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதுவும் சம்பாரிசி சோறு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான குழம்பு எதுன்னு கேட்டிங்கன்னா வாழை மீன் குழம்பு தான். இப்போ அதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம மீன் குழம்பு வச்சா எந்த டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி வாழை மீன் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். இப்போ அந்த வாழை மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பல்லாரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது கூட ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இதை லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடலாம். நம்மளுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சாலும் ஒன்றும் இல்லை, ஊற்றிக்கிடலாம். எப்பவுமே மசாலாவை சும்மா போட்டு குழம்புல வைக்கல இதை காட்டிலும் இதை மாதிரி நம்ம அரைச்சி போட்டு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இது கூட நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். நம்ம சும்மா குழம்பு தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு வைக்கிறத காட்டிலும் இதை மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம், 10 நிமிஷத்தில் நம்ம குழம்பு வைக்கணும்னா இந்த முறையை பின்பற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு 6-7 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம். நீங்கள் வந்து கட்டியாக குழம்பு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணிக்கு ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து கொதிக்க விட்டுறலாம். முதல்ல மீன் போட வேண்டாம். நல்லா அந்த குழம்புல உள்ள முறை எல்லாமே நல்லா அப்படியே அமரட்டும். எதுக்குன்னா வாழை மீனை நம்ம போட்டதுக்கப்புறம் இதை மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட முடியாது. ஏன்னா முள் உடஞ்சி அந்த குழம்புலலாம் நம்மளுக்கு கலந்துடக்கூடாது, அதுக்காகத்தான். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இனிமேல் நம்ம மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம். இப்போ திரும்பவும் நம்ம இதை கொதிக்க விடலாம். பக்குவமாக பார்த்து தான் இதை நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி கிண்டி விடணும். இன்றைக்கி நம்ம குழம்பை வந்து தாளிக்க போகிறது கிடையாது, டைரெக்டாகவே எண்ணெயை ஊற்றி தான் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம். அதுக்கடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ அப்படியே திரும்பவும் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுலாம். இப்போ அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வருகிற அந்த மணமே வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சிடலாம். எந்த அளவுக்கு குழம்பு நம்ம வத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்ப நம்ம சுண்டை வத்தி எடுக்கணும்னா எடுத்துக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். அவ்வளவுதான், மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே சூடாக எடுத்து சம்பா சோறுலாம் பொங்கி சாப்பிட்டோன்னு வைங்களேன், இந்த குழம்புக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை அடிச்சிக்க வேறு எந்த மீனாலையுமே முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் மீறி இருந்துச்சு அப்படின்னா அதை சுட வச்சிங்கன்னா அடுத்த நாளுக்கு ஒரு டிஃபன், அதாவது இட்லியோ தோசையோ தொட்டுக்க இந்த மீன் குழம்பை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு முறை வாழை மீன் குழம்பு பண்ணி பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.